வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த காணொலியில் புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் கடக ராசிக்கான புத்தாண்டு பயிற்சி பலன்கள் 2024 வாங்க பார்க்கலாம். 2024 பொறுத்தவரை வருட கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்களில் பெரிய அளவிலான மாற்றம் எதுவும் இல்லை. குரு பயிற்சியை தவிர வேறு பெரிய பயிற்சிகள் இந்த ஆண்டு இல்லை. இப்போது கடகராசியை பற்றி பார்ப்போம். கடகராசி என்பது புனர்பூசத்தின் 4 பாதம், பூசத்தின் 4 பாதங்களும், ஆயில்யம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களையும் கொண்டது. சந்திர பகவான் இதற்கு ராசி அதிபதியாக இருக்கிறார். கடகராசிக்காரர்கள் என்றாலே எப்பொழுதும் பிறர் நலத்தை விரும்பக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள், அதிக அளவு ஞாபகத்தன்மை கொண்டவர்கள், பிறரை எளிதில் மன்னித்து விடுபவர்கள். இவர்களுக்கான 2024 எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். முதலில் குரு பகவானிலிருந்து ஆரம்பிப்போம். குரு பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 10 இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் மே 1 அன்று நடைபெறும் குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 குரு பதவியை பறிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானின் 7 பார்வை உங்கள் லக்னத்திற்கோ ராசிக்கோ சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4 பாவகத்தின் மீது விழுந்தது. மேலும் அவரது 9 பார்வை ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 6 பாவகத்தில் விழுந்ததால், 4 சுகஸ்தானம், 6 வம்பு வழக்கு நோய் இவற்றின் மீது பார்வை படிந்ததால் தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சென்றது. இதே அமைப்பு உங்களுக்கு அடுத்த ஏப்ரல் மாதம் 30 வரை உங்களுக்கு இதே அமைப்பு தொடரும். குரு பகவானை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 2, 4, 6 ஆகிய 3 பாவகங்களை பார்க்கிறார். 2 பாவகம் உங்களது குடும்பஸ்தானம், 4 சுகஸ்தானம், 6 வம்பு வழக்கு நோய் எதிரி இவைகளை குறிக்கக்கூடிய பாவகம். எனவே குடும்பத்தில் இருந்த ஒரு சில பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு சுமூகமான நிலை தொடரும். மேலும் 4 இடம் சுகஸ்தானம் என்பதால் வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் ஓரளவு அனுகூலமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். மேலும் நோய் எதிரி போன்றவை தீரும். ஸோ குரு 10 இடத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மையே. இந்த காலகட்டங்களில் 10 இடத்துல இருக்கிறதுனால பட்டம் பதவி புகழ் பறிப்போகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, குரு வந்து அவர் இயற்கையிலே சுபகிரகம், அவர் கெடுதல் பண்ண மாட்டார், நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். குரு வந்து பார்க்கும் இடம் மட்டும் சுபம் இல்லைங்க, அவர் இருக்க இடமும் சுபந்தான், ஏன்னா அவர் இயற்கையிலே ஒரு சுபகிரகம். அடுத்த 2024 மே 1 குரு பெயர்ச்சி நடக்குது. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து 2 வீடான ரிஷப ராசிக்கு போகிறாரு. அப்படி குரு பகவான் போகும்போது உங்களோட எந்தெந்த பாவங்களை பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, குருவின் பார்வைகள் 5, 7, 9 11 இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 ஆகிய 3 பாவகங்களை பார்க்க போகிறார். 3 பாவகம் என்பது புதிய முயற்சி, இளைய சகோதரம். ஸோ ஏதாவது புதிய முயற்சி, நீங்கள் புதுசாக இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க இல்லை புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ புது முயற்சிகள் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். அடுத்தபடியாக தன்னுடைய 7 பார்வையால் அவங்களோட 5 பாவகத்தை பார்க்குறாரு. 5 பாவகம் என்பது பிள்ளைகள் தொடர்பானது, பூர்வ புண்ணியம். ஸோ பிள்ளைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. பூர்வ புண்ணியத்தில் சொந்த இடத்துல உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதே போல் தன்னுடைய 9 பார்வையால் உங்களது 7 இடத்தை பார்க்கிறார். 7 இடம் என்பது களத்திரஸ்தானம், நண்பர்கள். கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் அது இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிடும். மேலும் நண்பர்களிடம் ஏதாவது வாக்குவாதமோ இல்லை முன்விரோதமோ அப்படி எதுவும் இருந்து பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளும் நல்ல முடிவுக்கு வரும். ஸோ கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்ததாக சனி பகவானின் பலன்களை பார்ப்போம். சனி பகவான் இப்போது கும்பராசியில் இருக்கிறார். கும்பராசியில் இருந்து தன்னுடைய 3 பார்வையாக உங்களது 10 வீடான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். மேலும் 7 பார்வையாக உங்களுக்கு 2 வீடான சிம்மம், தட் இஸ் அதாவது உங்களுக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தை பார்க்கிறார். மேலும் தன்னுடைய 10 பார்வையால் உங்களது 5 வீடான பூர்வ புண்ணியம் மற்றும் குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்கிறார். சனி பகவான்
பத்தாம் இடத்தை சனி பகவான் தொழில்காரகன், அவர் பத்தாம் இடத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பத்தாம் இடத்தை பார்க்கறது மிக சிறப்பு. ஸோ தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை, சாதகமான சூழ்நிலை. மேலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம், ஏன்னா குரு மூன்றாம் பாவகத்தை பார்க்கறதுனால, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில்காரகன் சனி உங்களுக்கு பலமாக பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால, மேலும் குரு உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால புதிய தொழில் முயற்சிகள் நன்மையை கொடுக்கும். மேலும் சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு இரண்டாம் வீரனாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வரலாம். அவ்வாறு பிரச்சனை ஏற்படும் பொழுது விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா வாக்கில் சனி இருக்கிறதுனால நம்ம நல்லதை சொன்னக்கூட அது தவறாக போய முடிய சூழ்நிலைகளாக இருக்குது. அதனால் வாக்குகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோவப்பட்டு எதையும் பேசிட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக நிதானித்து என்ன பேசுகிறோம் அப்படின்றத புரிஞ்சு பேசிடுங்க. ஏன்னா வாக்கில் சனி இருக்கிறதுனால வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அடுத்து வரும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் பிள்ளையோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் குரு பார்வை ஐந்தாம் இடத்திற்கு வந்துடுது. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது வரைக்கும் கொஞ்சம் பிள்ளையோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சனி பகவானை பொறுத்தவரை, ஸோ 29 மார்ச் 2025 வரைக்கும் கும்பத்தில் தான் இருக்க போகிறாரு. இது திருக்கணித பஞ்சாங்கம். ஸோ வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6, 2026 வரைக்கும் சனி பகவான் கும்பத்தில் இருக்க போகிறாரு. அடுத்தபடியாக ராகு கேதுக்களை பற்றி பார்த்துருவோம். ஸோ ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலும், கேது பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திலும் இருக்கிறார். ராகு பகவான் மிக அருமையான இடத்துல இருக்கிறார். எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ தந்தையோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 9ஆம் இடம் என்பது தந்தையை குறிப்பது. தந்தையோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. மற்றபடி நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். எல்லாமே உங்களை தேடி வரும். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இளைய சகோதரர் இளைய சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறையும் கவனமும் எடுத்துக்கோங்க. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. ஸோ முதல்ல சிறு தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்தாலும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சி அடைஞ்சதுக்கப்புறம் குரு 3ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அப்போதைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முதல்ல கொஞ்சம் தடையை தாமதத்தை கொடுத்தாலும் குரு பயிற்சிக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். கடகராசியை பொறுத்தவரை 2024 அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் லாபஸ்தானத்தில் போகிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மேலும் அவர் பார்த்திங்கன்னா 5, 7 அந்த ரெண்டு பாவகத்தையும் பார்த்துடுறாரு. ஸோ அதனால் அதை மேலும் ஒரு ஆட் அட்வான்டேஜாக இருக்குது. சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்து 10ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. ஏன்னா அஷ்டமத்து சனி அது பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். பட் இருந்தாலும் அவர் பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பட் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு பலன் இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல பெரிய பிரச்சனை இருக்காது. அப்படியே உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் குரு பகவான் பார்வை 4ஆம் வீட்டில் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஓரளவு கொண்டு போகும். மேலும் குரு பகவான் பார்வை வந்து 11ஆம் இடத்துல வந்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 5, 7 ஸோ 7ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. மனைவியோடு இருந்த பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஒரு பக்கத்தில் குரு பகவான் குடும்பஸ்தானத்திலிருந்து விலகினாலும் மனைவி என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால அங்கே ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ராகு வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது மிக சிறப்பான 2024 கடகராசிக்கு சிறப்பான ஆண்டாக அமையட்டும் என்று சொல்லி இந்த காணொலியில் கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களும் பொதுவானவையே. மேலும் அவரவரின் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு ஏற்றவாறும் தசாபுத்தி பலன்களுக்கு ஏற்றவாறும் பல பலன்கள் மாறுபடும். மேலும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.